மக்கள் நீதி மையம் சார்பாக சென்னை திருவள்ளூர் ஆகிய இடங்களில் நாங்கள் 103 கொடிகள் ஏற்றுறதுக்காக இவங்க பிளான் பண்ணியிருக்கோம். மற்ற எல்லா மாவட்டங்கள்லேயும் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான கொடிகள் ஏற்றப்பட்டுக்கிட்டு வருது. ஆனால் நாங்கள் நிறைய இடத்துல வந்து ஏற்றப்பட்ட இடத்துலையே நாங்கள் ஏற்றுறோம். அதுவும் இல்லாமல் மக்களுக்கு எந்த விதமான இடையூறும் இல்லாமலும் ஏற்றுகிறோம். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுவும் கொடியேற்றுற இடத்துல வந்து மக்கள்கிட்ட போய் பார்த்து பேசி அவங்கக்கிட்ட போய் நேரடியாக போய் சந்தித்து மக்கள் நீதி மையம் பற்றி எடுத்து சொல்கிறோம். இது ஒன்று செஞ்சிகிட்டு இருக்கிறோம். ஏதாவது கேள்வி இருக்கா உங்களுக்கு? அரசியல் வர்றது எப்போ வந்திருக்காரு? இடைத்தேர்தல் வந்து உங்க எல்லாருக்குமே புரிஞ்சதுதான். அது எந்த மாதிரியான ஒரு அரசியல் கொடுக்கல் வாங்கல்ல நடக்கப்பட்ட ஒரு அரசியல், அந்த அரசியல் சிக்கல்ல போய் நாங்க சிக்க விரும்பல. அதுதான் உண்மை. அது வந்து அவர் கட்சி ஆரம்பித்த பிறகு அந்த நிலைமையை பார்த்து அந்த நேரத்தை பார்த்து தலைவர் அவர்கள் முடிவு செய்வாங்க. தலைவர் என்ன முடிவு செய்யறாங்களோ அதுக்கு நாங்க எல்லாம் வேலை செய்வோம். ரெண்டு பேருமே எதிர்ப்பு எப்படி சாத்தியமாகும்? அது கொள்கைகளை வந்து அவங்க வேறுபட்டு இருந்தாலும் மக்கள் நலன்றது வந்து எல்லா கட்சிக்குமே பொதுவானது தானே இல்லைங்களா? ஸோ மக்கள் நலன் அப்படிங்கு வரும்போது ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து பண்ணுறதுல ஒரு தப்பும் கிடையாது. ஆனால் இது எதுவாக இருந்தாலும் எங்கள் தலைவர் நம்மவர் என்ன முடிவு பண்ணுறாரோ அதுக்கேற்ற மாதிரி தான் தேர்தலில் நிச்சயமாக இப்போ இந்த சட்டமன்ற தேர்தலில் எல்லாருமே 234 தொகுதியில் நாங்கள் நிற்கிறதுக்கு பிளான் பண்ணுறோம். நான் காவல்துறையில் இதே சென்னையில் வந்து உதவி ஆணையாளராக இருந்திருக்கிறேன். நிறையா காவல் நிலையங்களை வந்து ஆய்வாளராக இருந்து பணிபுரிந்திருக்கிறேன். நான் வந்து கமலஹாசனுடைய ரசிகன். இதுக்கு முன்னாடி ஒரு கட்சியில் இருந்தேன். என்னுடைய தலைவர் அதான் ரசிகர். என்னுடைய கமலஹாசன் வந்து ஒரு கட்சி ஆரம்பித்தோன்ன இந்த கட்சியில் சேரணும்னு சொல்லி சேர்ந்து இந்த கட்சி வந்து மக்கள் நலன் தாண்டி இருக்கிறதுனால இந்த கட்சியில் எனக்கு ஆர்வமாக சேர்ந்து நானும் பணிபுரிஞ்சிட்டு வரேன். ஏன்னா இப்போ வந்து நாங்கள் எல்லா இடங்களையும் கொடியேற்றிட்டு வரோம். இந்த கட்சி மென்மேலும் வளர்த்து வருகின்ற 2021 சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் ஆட்சியை பிடிப்போம் என்பதை உறுதியாக சொல்லியிருந்தோம். இன்று சீரும் சிறப்புமாக திருமதி கமிலா நாசர் அவர்களும், ரிட்டையர்டு எஸ்சி ராமச்சந்திரன் அவர்களும் மற்றும் நகர வட்ட செயலாளர்கள் அனைவரும் இந்த பணியை செய்து கொண்டிருக்கிறோம். வருகிற 2021 ஆண்டில் நாங்கள் அனைத்து தொகுதிகளிலும் போட்டியிட்டு பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெற்று நம்மவர் அவர்களை ஆட்சி கட்டில் அமர்த்தும் வரை இந்த பணி தொடரும். 45 வருஷமாக சாருடைய ரசிகர் நான். இப்போ வந்து சாருக்காக கட்சிக்காக நான் பாடுபட்டுருக்கேன். மக்கள் நலன் கருதி தான் இந்த கட்சியில் ஜாயின் பண்ணோம். இந்த கட்சி நல்லா வளரும்னு நம்பிக்கை இருக்குது. மக்கள் நல்ல நம்ம கட்சியுடைய மெயின் முதல் கொள்கை. அதனால் கமல் சாரை முதலமைச்சர் ஆக்கும் வரை இந்த பணி தொடர்ந்துகிட்டே இருக்கும். வாழ்க மக்கள் நீதி மையம்.